விஸ்வரூபம் 2 படம் வருகிற 10ஆம் தேதி திரைக்கு வருகிறது. உலகம் உலகும் 5000 தியேட்டர்களில் திரையிட திட்டமிட்டுள்ளனர். தெலுங்கு இந்தி மொழியிலும் வெளியாகிறது. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. படத்தை விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சிக்காக மும்பை ஹைதராபாத் நகரங்களில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் கமலஹாசன். அப்பொழுது அரசியல் சினிமா பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். இந்தியன் 2 படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது ஏன் என்று கேட்டபோது கமலஹாசன் கூறியதாவது, இந்தியன் படத்துக்கு பிறகு அதன் 2ஆம் பாகத்தை எடுக்க வேண்டும் என்று பல வருடங்களுக்கு முன்னாலே நான் விரும்பினேன். அது இயக்குனர் ஷங்கரிடம் வெளிப்படுத்தினேன். ஆனால் ஷங்கருக்கு தயக்கம் இருந்தது. வெற்றி பெற்ற படத்தை எதற்காக மாற்றி எடுக்க வேண்டும் என்று யோசித்தார். நான் அவரிடம், நீங்கள் இந்தியன் 2ஆம் பாகத்தை எடுக்கவில்லை என்றால் அந்த தலைப்பை என்னிடம் தந்துவிடுங்கள், நான் எடுக்கிறேன் என்று கூறினேன். அதன் பிறகு சமீப கால அரசியல் சம்பந்தமாக நான் பதிவிடும் கருத்துக்களை பார்த்த பிறகு இந்தியன் 2 படத்தை எடுக்கலாம் என்று அவருக்கு எண்ணம் ஏற்பட்டது. என்னுடைய அரசியல் பிரவேசம் என்ற புள்ளியில் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை எடுக்க தயாராகியுள்ளோம். அரசியலில் தீவிரமாக ஈடுபடப் போவதை மனதில் வைத்தே இந்த படத்தில் நடிக்கிறேன், இவ்வாறு கமலஹாசன் கூறினார்.